நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு மடத்திலே நடந்த ஒரு சிறு சம்பவம் அந்த சிறு சம்பவம் நமக்கு உணர்த்துகின்ற ஒரு பாடம் மடம் அப்படின்னு சொன்னாக்கா மடத்தில் பெரியவர் மட்டும் கிடையாது பெரியவரை சுற்றி சிஷ்யர்கள் அதற்கு பிறகு வரவு செலவுகளை பார்த்து கொள்ளுகின்ற கணக்காளர்கள் அதுக்கப்புறம் மேலாளர் அப்புறம் அவருக்கு துணை செய்கின்ற குமாஸ்தாக்கள் அதுக்கப்புறம் யானைப்பாகன் சமையல்காரர் இப்படி அது ஒரு அமைப்பு மடம் அப்படிங்கிறது வந்து ஒரு அமைப்பு அந்த அமைப்புக்குள்ளே இவர்கள் அவ்வளவு பேரும் வந்துவிடுகிறார்கள் இவர்களை கொண்டுதான் அந்த மடம் இயங்குகிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மடங்களுமே இப்படி தான் மடம் எதற்கு வழி காட்டுவதற்கு ஒரு அது ஒரு அமைப்பு அந்த அந்த மடத்திற்கு சீடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் கூட்டம் உண்டு மடம்தான் மனிதன் வந்து தவறாமல் நேர் திசையில் செல்வதற்கு எல்லா விதமான காரணமாகவும் இருக்கிறது மதத்தில் இருந்து வந்தது தான் மடம் இந்த மடம் நம்முடைய மடம் இருக்கிறதே நமக்குள்ளே இருக்கக்கூடிய மூடம் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அறியாமை இதையெல்லாம் நீக்குவதற்காக என்றே வடிவமைக்கப்பட்டது இன்றைக்கு இந்த மடங்களைப் பற்றியும் இவைகளை பற்றியும் நேர் எதிர் கருத்து கொண்டவர்கள் இருக்கிறார்கள் இது ஜனநாயக நாடு கருத்து சுதந்திரம் உள்ள நாடு யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசலாம் அப்படிங்கிற ரீதியில் இன்றைக்கு வந்து அது தப்பாக்கும் இது சரியில்லை இதெல்லாம் ரொம்ப பழம்பெட்டித்தனம் முட்டாள்தனம் இப்படியெல்லாம் பேசுகிற ஒரு சாரர்கள் இருக்கிறார்கள் நாம் அவர்களை பற்றி சிந்திக்கவோ அவர்களை பொருட்படுத்தவோ தேவையில்லை நான் இங்கே வந்து ஒரு நேர் கருத்தை முன்வைக்கிறேன் பெரியவர் மடத்தை ஆதிசங்கர் நிர்மாணித்த மடத்தை ஆதிசங்கரர் எதன் பொருட்டு நிர்மாணித்தாரோ அந்த காரணத்திற்காக அப்படின்னு சொல்லி வழி நடத்துகிறார் மடம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நாட்டில் வந்து அமைதி நிலவுவதற்கு பாடுபட வேண்டும் வேதம் முழக்கம் இடையறாது ஒலிப்பதற்கு அது காரணமாக இருக்க வேண்டும் எல்லா கோவில்களிலும் பூஜைகள் நடக்க வேண்டும் அமைதி நிலவ வேண்டும் மாதம் தவறாமல் மழை பெய்ய வேண்டும் அதனால் பயிர்கள் நன்கு விளைய வேண்டும் பசி என்பதே எங்கும் இருக்கக்கூடாது அதே சமயம் யுத்த பயம் இருக்கக்கூடாது வியாதி பயம் இருக்கக்கூடாது மக்கள் சந்தோஷமாக சௌக்கியமாக வாழ வேண்டும் அவர்கள் சந்தோஷமாக சௌக்கியமாக வாழ்வதற்கு அரசன் என்பவன் தன்னுடைய நிர்வாகத்தினாலே ஒரு விதத்திலே காரணமாக இருக்கிறான் என்று சொன்னால் மடாதிபதி என்பவர் ஆன்ம நேயத்தின் காரணமாக அவர் வந்து வேறு விதத்திலே காரணமாக இருக்கிறார் இவ்வளோதான் இவர் இங்கே செய்கின்ற பல செயல்பாடுகள் இவருடைய சில வழிமுறைகளும் இந்த சமூகத்திற்கு மக்கள் நன்றாக இருப்பதற்கும் சந்தோஷமாக இருப்பதற்கும் தான் துணை செய்கிறது அதற்கு இது அமைக்கப்பட்டது பெரியவர் வந்து அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாகவும் ரொம்ப செழுமையாகவும் இருந்தார் ஒரு சமயம் ஒரு ஊரில் அவர் தங்கியிருக்கும் பொழுது அவர் பேரில் இருக்கக்கூடிய அலாதியான பக்தி ஈடுபாடு இதன் காரணமாக பெரியவருக்கு தங்கக் கிரீடம் செய்து அணிவிப்பது அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் முடிவெடுக்கிறார்கள் உடனே அதற்காக வசூல் நடக்கிறது பெரிய அளவில் தொகை வசூலிக்கப்பட்டு ஒரு கிரீடமும் செய்து விட்டார்கள் இதை பெரியவர்கிட்ட சொல்லிவிட்டு செய்யலை ஏன்னா பெரியவர்கிட்ட சொன்னால் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் சன்னியாசி இதெல்லாம் வேண்டாத வேலைன்னு ஏன்னா ரொம்ப எளிமையானவர் மாட்டுக்கொட்டகையிலே படுத்துக்கொண்டிருப்பவர் ஓலைப்பாய் மேலே கிடப்பவர் என்ன ஒரு கைப்பிடி அரிசி உணவை மட்டுமே போதும் என்று கருதி கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர் அதனால் அங்கே இருப்பவர்களுக்கு தெரியும் அதே சமயம் நம்ம அன்பின் நிமித்தம் குருநாதருக்கு எங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு செய்யும் பொழுது அதை மறுக்க மாட்டார் அப்படிங்கிறது அவர்களுடைய நம்பிக்கை அதனாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் வசூல் பண்ணி ஒரு பெரிய கிரீடத்தை செய்து விடுகிறார்கள் கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் ரூபாய் மதிப்பு அன்றைக்கு இப்பொழுது அந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டு பெரியவர்கிட்ட போய் பெரியவா எங்களுடைய பரமேஸ்வரன் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் இதை அணித்து பார்க்க விரும்புகிறோம்னு சொல்லும் பொழுது பெரியவர் அதிர்ச்சி அடைகிறார் அவர்கள் குரு பக்தியை காட்டுகிறார்கள் அதற்காக அவர்களை பாராட்டுவதா அதே சமயம் ஒரு முற்றும் துறந்த சந்நியாசி தங்க கிரீடத்தை தரித்து கொண்டான் என்று சொன்னால் சன்னியாசத்துக்கு என்ன அர்த்தம் இக்கட்டு ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஆனால் இந்த இக்கட்டை பெரியவர் ரொம்ப அழகாக சமாளித்தார் முதல்ல அவர் என்ன சொன்னார்னா இனிமேல் இந்த மாதிரி என்னை கேட்காமல் எல்லாம் யாரும் எதுவும் செய்யாதீர்கள் அப்படின்னார் சரி இப்பொழுது நான் இதை தரித்து கொள்ளுகிறேன் ஆனால் இது எனக்கு அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்ட பிறகு இந்த கிரீடத்தின் மேரில் நான் என்ன முடிவெடுத்தாலும் அந்த முடிவுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னார் எல்லோரும் ஒப்புக்கொண்டார்கள் அதற்கு பிறகு அந்த கிரீடத்தை அவர் தலையில் வைக்கின்ற ஒரு தருணம் வந்தது ஆனால் அவர் என்ன செய்தார் தெரியுமா மிகப்பெரிய ஒரு ருத்ராட்ச மாலை இருந்தது அந்த மாலையை எடுத்து முதலில் தன்னுடைய தலையை சுற்றி அணிந்து கொண்டார் அந்த ருத்ராட்ச மாலைக்கு மேலே அந்த தங்க கிரீடத்தை வைக்க சொன்னார் அந்த தங்க கிரீடம் கடைசி வரை அவர் தலையில் படவே இல்லை ருத்ராட்சம் அப்படிங்கிறது வந்து ருத்ராட்சத்தை பற்றி ஒரு கருத்து உண்டு சிவனுடைய வேர்வையில் இருந்து உருவானது அது அப்படின்னு சொல்லுவார்கள் உடனே இங்கே வந்து குயுக்தியாக ஒரு கேள்விக்கு தோணும் சிவனுடைய வேர்வையில் இருந்து எதுக்கு அது உருவாகணும் மரத்தில் இருந்து தானே கிடைக்கிறது அதை எப்படி இந்த வேர்வையோடு ஒப்பிடலாம் அப்படின்னா சூட்சம பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் ருத்ராட்சத்திற்கு மிகப்பெரிய மருத்துவ குணம் உண்டு சிவனுடைய வியர்வையிலேயும் அந்த மருத்துவத்தன்மை உண்டு இந்த மருத்துவத்தன்மையும் ருத்ராட்ச மருத்துவத்தன்மையும் பொருந்தி போவதனாலே ரொம்ப சூட்சமமாக அப்படி சொல்லப்பட்டது இன்னும் இதற்குள்ளே பல கருத்துக்கள் இருக்கிறது ஆக ருத்ராட்சம் வேறு சிவபெருமான் வேறு இல்லை அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால் அந்த ருத்ராட்சத்தின் மேல் வைக்கும்பொழுது சிவபெருமானுக்கே அதை அணிவிப்பதாக அவர் கருதினார் எல்லோருக்கும் அது புரிந்தது அடுத்து அவர் என்ன செய்தார் தெரியுமா இந்த கிரீடத்தை தஞ்சாவூரில் பெருவுடையார் கோவிலை கட்டின ராஜராஜ சோழனுடைய சிலைக்கு அணிவியுங்கள் ஏன்னா அவன்தான் வேதம் விளங்க பாடுபட்ட அரசன் அவன்தான் திருமுறைகளை தேடி கண்டுபிடித்து நமக்கு தந்தவன் அப்படி இல்லைன்னு சொன்னால் நமக்கு இன்றைக்கு பெரிய புராணம் போன்ற செல்வங்கள் கிடைத்திருக்காது அவன் அரசனுக்கு அரசன் அதே சமயம் அவன் ஒரு மிகப்பெரிய சிவத்தொண்டன் ராஜாவுடைய சிற தான் தங்க கிரீடம் இருக்கலாம் அதுதான் பொருத்தம் அதுதான் கம்பீரம் அவனுடைய ஆயிரமாவது திருநாள் வருகிறது அந்த திருநாளின் போது அவனுடைய சிலைக்கு இந்த கிரீடத்தை அணிவியுங்கள் என்று சொல்லி அந்த தங்க கிரீடத்தை ராஜராஜனுடைய சிலைக்கு திருப்பி அனுப்பிவிட்டார் எவ்வளவு அழகாக தனக்கு வந்த இடர்பாட்டை அதாவது தன்னுடைய சன்னியாச தர்மத்தையும் காப்பாற்றிக் கொண்டார் பக்தர்களுடைய விருப்பத்தையும் ஈடேற்றினார் அதே சமயம் அந்த ஈடேற்றுகின்ற அந்த விருப்பத்தின் பின்புலத்திலே நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய உண்மையை புரிய வைத்தார் ராஜராஜ சோழனை நமக்கு அடையாளம் காட்டினார் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்லையா தொடர்ந்து குருவே